வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். அனுரா ஆட்சியில் 20% அதிகரித்த உணவுப் பொருட்களின் விலை, எழுந்தது குற்றச்சாட்டு. தொடரும் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல், கைதுகளை தீவிரப்படுத்திய இலங்கை அரசு. யாழில் நாளை போராட்டத்தில் குதிக்கும் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள். இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி அரிசி சந்தைக்கு விடுவிப்பு. அதிகாரிகளின் திடீர் சோதனை, அரிசியை அதிக விலைக்கு விற்ற பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தேங்காய் விலை அதிகரிப்பின் எதிரொலி, நிறுத்தப்பட்டது எண்ணெய் உற்பத்தி. கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்ட அநீதி குறித்து விசாரணை, ஜனாதிபதிக்கு மகஜர். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் புதிதாக முளைத்த புத்தர் சிலை, நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, 10 வயது சிறுமி உயிரிழப்பு. இலங்கைக்கு திருப்பி அனுப்ப கோரி மண்டியிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட அகதியால் பரபரப்பு. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3,00,000 பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பின விரிவான செய்திகள். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20% அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயல்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும். இதுகுறித்து இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பைசல் முஸ்தபாவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியது. அதில் ஒரு ஆசனத்திற்கு ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் பைசர் முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் பங்காளி கட்சி தலைவர்களே தீர்மானிக்க வேண்டும். புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளருக்கு தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த தீர்மானத்தை மீறி தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர்களை நியமித்துள்ளமை நம்பிக்கை துரோகமாகும். இது அரசியல் சூதாகும். ரவி கருணாநாயக்கவின் நியமனம் தொடர்பில் அறிக்கை தயாரிப்பதற்கு குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக கடற்தொழிலாளர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த வாரம் இந்திய விஜயத்தின் போது இந்திய இலங்கை கடற்றொழில் பிரச்சினை உட்பட இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இருதரப்புக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில கடற்றொழிலாளர்கள் இந்த நாட்டு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதனால் வடக்கில் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டி. இதன்படி இருதரப்பினரும் இணங்கக்கூடிய தீர்வை விரைவாக எட்டுவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்தார். இந்திய இழுவை மடி படகுகள் இலங்கையின் வடக்கு கடல் பரப்பில் தொழிலில் ஈடுபடுவதற்கு அனுமதி அளிக்கும் எந்த வகையான திட்டமும் கடந்த காலங்களில் தம்மிடம் இருந்ததில்லை என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
தற்போதைய பலவீனங்களை மறைக்கும் வகையில் கடத்தொழிலாளர்களை திசை திருப்ப முயற்சிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்த தற்போதைய கடற்றொழில் அமைச்சர் இந்திய இழுவை படகுகளுக்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் சிந்தனையை தற்போதைய அரசாங்கம் கைவிட்டு விட்டதாக கூறியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எமது வளங்களை அளிக்கின்ற இழுவை மடி தொழில் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே 90 ஆண்டுகளில் இருந்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்து வருவதாகவும், கடற்தொழில் அமைச்சராக தான் செயல்பட்ட காலப்பகுதியில் கடற்றொழில் அமைச்சின் நிலைப்பாடும் அவ்வாறே இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் வெளியிடப்படுவதானது ஆழமான சந்தேகத்தினை ஏற்படுத்துவதாகவும், இது தொடர்பாக கடத்தொழிலாளர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் 800க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசிடம் கையளித்தும் எமக்கு இதுவரை தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாளைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியில் போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சர்வானந்தா சிவம் சசிகரன் தெரிவிக்கையில், வாழ்க்கைக்காகவும் போராடி கொண்டு நம்முடைய தொழில் முயற்சிக்காகவும் போராடி கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஒரு அமைதியான முறையில் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஊடாக நம்முடைய பிரச்சனையை ஒரு பேசு பொருளாக கருதி நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஸோ இந்த எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்பது எங்களோட கடமை, கொடுப்பது அரசாங்கத்தினுடைய உரிமை. ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக திட்டமிட்டுள்ளோம். ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவில் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைத்து எமது இந்த கவனயீர்ப்பின் நடவடிக்கைக்கு ஒவ்வொரு மீடியா சார்ந்தும், ஒவ்வொரு சமுதாயங்கள் சார்ந்தும், ஒவ்வொரு பட்டதாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்தும் எல்லோரும் எங்களுக்காக பயணித்து ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குமாக இருந்தால் எங்களுக்கான தீர்வு வந்து இந்த சமுதாயத்துக்கான ஒரு தீர்வாகவும், நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய ஒரு தீர்வாகவும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் உரிய தீர்வாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு நல்லொரு எதிர்கால சிந்தனையோடு இந்த ஒரு நடவடிக்கையை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்டு அரிசி சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு முதல் தொகுதி அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியது. அதன்படி இறக்குமதியாளர்கள் அரிசியினை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் நேற்று 75,000 கிலோ அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து சம்பா மற்றும் வெள்ளை கச்சா அரிசி 1 கையிருப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்றும் நாளையும் கூடுதலான அரிசி கையிருப்பு நாட்டை வந்தடை உள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சதோச நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சமித்த பெரேரா இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு வருவதன் மூலம் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என தெரிவிக்கின்றார். கொழும்பு புறக்கோட்டை 5வது குறுக்கு தெரிவில் அமைந்துள்ள அரிசி மொத்த விற்பனையகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் தொடர் சோதனைகளை நடத்தியுள்ளனர். குறித்த சோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரிசி கையிருப்பு பதுக்கல் உள்ளிட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பான முறைப்பாடுகளை அடுத்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சோதனையின் போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த விற்பனையகம் ஒன்றுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காலாவதியான அரிசி விற்பனை, விலை குறியீடுகளை காட்சிப்படுத்தாமை உள்ளிட்ட ஏனைய விதிமீறல்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நுவர்லி மாவட்டத்தில் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவர்லியா மாவட்ட நுகர்வோர் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு நாட்டு அரிசியினை விற்பனை செய்த பல வர்த்தகர்களுக்கு எதிராக நுவர்லியா நீதவான் நீதிமன்றத்தினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அமில ரத்நாயக்க தெரிவித்தார். நுவர்லியா, நானுஓயா, ரதல்ல மற்றும் அக்கரப்பத்தனை
ஹோல்புருக் ஆகிய பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களை கைது செய்வதற்காக குறித்த அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நுவர்லியா மாவட்டம் முழுவதும் இவ்வாறான சோதனைகள் தொடரும் என தலைவர் அமில ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகெட்டி சில்வா தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரசாயன உரங்களை தடை செய்தமையால் தேங்காயின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சட்குணன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் தென்னை பயிற்சிகையின் வீழ்ச்சிக்கு பீடைகளின் தாக்கமும் காரணமாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்டு அநீதி குறித்து விசாரணை செய்வதற்கு விசேட ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து திருகோணமலை மாவட்ட கந்தக்கலாக ஐக்கிய ஊடகவியலாளர் ஒன்றியம் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளது. வெளி விவகார மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிடம் நேற்றைய தினம் திருகோணமலையில் வைத்து இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. பத்திரிகையாளர்களின் கொலை, ஊடகவியலாளர்கள் காணாமல் போனமை, கடத்தல் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஆகியவற்றை விசாரிக்க ஒரு விசாரணை குழுவை நியமித்து குற்றவாளிகள் இனங்காணப்பட வேண்டும் எனவும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் பல ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலும் சிலர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக அந்தந்த காலப்பகுதியில் ஊடக சங்கங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் அதற்காக எடுக்கப்பட்ட பாரபட்சமற்ற விசாரணைக்கான கோரிக்கைகளும் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளது என மேலும் அந்த மகஜரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலை வளாகத்தில் புத்தர் சிலை ஒன்றை வைத்துள்ளமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலைக்குள் உள்ள சரஸ்வதி சிலைக்கு முன்பாகவே இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஏற்கனவே பௌத்த மாணவர்கள், தாதியர்கள், வைத்தியர்கள் வழிபாட்டுக்காக பௌத்த விகாரை ஒன்று உள்ள நிலையில் தாதியர் பாடசாலைக்கு முன்பாகவும் புத்தர் சிலையொன்றை நிறுவியுள்ளமை தொடர்பில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த புத்தர் சிலை தொடர்பில் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு முன்பாக அது தொடர்பிலான நடவடிக்கைகளை வைத்தியசாலை நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையில் பின்னத்துவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்துள்ளதுடன் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் 100வது கிலோமீட்டரில் கொட்டாவையிலிருந்து பலட்டுவ நோக்கி சென்ற கார் ஒன்று சாரதிக்கு ஏற்பட்டு நித்திரை கிழக்கத்தால் அதே திசையில் பயணித்த லொரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து தாய், தந்தை மற்றும் இரு மகள்கள் படுகாயமடைந்ததுடன் கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மகள் ஒருவர் உயிரிழந்தார். மாத்தரை நுபே பகுதியைச் சேர்ந்த 10 வயதுடைய செனுதி தம்சரா என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார். சடலம் கராப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக மறுசீரமைக்கப்படவுள்ளதாகவும் இதற்காக குழுவொன்று அமைக்கப்படவுள்ளதாகவும் மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரியில் இடம்பெறும் எனவும் கட்சியின் பிரதித் தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை கொட்டகலை CLF கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் புனரமைப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் இடம்பெறும். அதிலே மலையக சமூகத்திலே இருக்கின்ற சகலரையும் இணைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே சிறந்ததொரு அமைப்பை கட்டியெழுப்பி அதன் ஊடாக மக்களுக்கு சேவையாற்றுவது என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக ஈடுபட்டு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாங்கள் ஏற்கனவே இருந்த சகல சபைகளையும் மீண்டும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளுக்கான உரிமை பத்திரத்தை, உறுதிப்பத்திரத்தை வழங்குகின்ற நடவடிக்கைகளை இன்றைய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் அவர்கள்
மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு தோட்டத் தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்து அவர்களுக்கு வீடமைப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை நாங்கள் பூரணமாக எதிர்க்கிறோம். இலங்கையில் பல மணி நேரம் செயலற்ற நிலையிலிருந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை வளமைக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உலகம் முழுவதும் மெட்டா சேவைகள் வளமைக்கு திரும்பியதா என்பது தொடர்பில் இதுவரையில் அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11 மணி முதல் வாட்ஸ்அப் செயலியின் மூலம் குறுந்தகவல்கள் எதுவும் பகிர இயலவில்லை என்று எக்ஸ் தளத்தில் உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் முறைப்பாடுகளை அளித்து வந்தனர். இந்த நிலையில் மெட்டா நிறுவனம் இது தொடர்பில் தமது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தது. அதில் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக சில பயனர்களின் பயன்பாடுகளை அணுகும் திறனை பாதிக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். முடிந்தவரை விரைவாக விடயங்களை இயல்பு நிலை கொண்டுவர நாங்கள் உழைத்து வருகின்றோம். சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று பதிவிட்டுள்ளது. தனது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும், இல்லையென்றால் உரிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலங்கை அகதியொருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக 1997 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜாய் என்பவர் தனது 8 வயதில் இலங்கையிலிருந்து கடல் வழியாக தனுஷ்கோடிக்கு அகதியாக வந்து மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டார். குறித்த நபர் மண்டபம் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் இருந்து தப்பி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கு உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து 1997 இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது இரவு தூங்கிக் கொண்டிருந்த தன்னை தனது பெற்றோர் படகில் இந்தியாவிற்கு ஏற்றிவிட்டதாகவும் காலையில் கண்விழித்து பார்த்தபோது தான் தனுஷ்கோடி கடற்கரையில் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களுடன் இருந்ததாகவும் பின் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டதாகவும் மீண்டும் தனது சொந்த நாடான இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு மனு கொடுத்து வருகின்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அவர் மீது நாகர்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அங்குள்ள நீதிமன்றம் உடனடி குறித்த நபரை இலங்கையில் இருக்கும் பெற்றோரிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்துள்ளது. ஆனால் இதுவரை ஜாய் இலங்கை திரும்பி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து நேற்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த ஜாய் ஆட்சியர் அலுவலகம் அருகே முட்டியிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த கேணிக்கரை போலீசார் அவரை கியூ பிரிவு அலுவலகத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இலங்கை தமிழர் ஜாய் முட்டியிட்டு ஆட்சியர் அலுவலகம் அருகே தர்ணாவில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.